சோஷியல் மீடியா போனாலே இப்போ 800 படத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, 800 மூவியோட ட்ரெய்லர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வா அப்படிங்கிற ஃபீலோட தான் அந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சிருக்கோம்னு சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது பக்காவா இருக்கு, மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஜெயிச்சவங்களோட கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம இடத்துல இருந்து போயிட்டு ஒருத்தர் உலகம் முழுக்க ஜெயிக்கிறார் அப்படின்னா அது வேற லெவல் ப்ரௌடான மூமெண்ட் இல்ல. அப்பேற்பட்ட பெருமையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ட்ரெய்லரை பாக்குறோம். ட்ரெய்லர் பார்த்தா பிஜிஎம் எல்லாம் அங்கங்க தெரிக்குது, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வேற லெவல் பண்ணிருக்காங்களே அப்படின்னு தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கே தோணுது. இந்த 800 மூவியோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ரேடியோல நியூஸ் ஒன்று பிளே ஆகுற மாதிரி ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே நீ தமிழனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. குடியுரிமையே இல்லாத கொத்தடிமை கூட்டத்தில இருந்து வந்தவங்களுக்கு குடிமகன்கிற அங்கீகாரம் கிடைக்கிறதெல்லாம் மாற கஷ்டம் அப்படின்னு நாசர் வசனம் பேசி இதாம்பா கதை அப்படின்னு கதைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இன்னைக்கு நாடே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு தோட்டக்காட்டான் வளர்ந்துருக்கான் அப்படின்னு இவர் தான்ப்பா கதையோட ஹீரோ அப்படின்னு வசனத்திலேயே மாஸ் காட்டுறாங்க. இப்படி மாஸ் எலிமெண்ட்ஸ் உடைய போற ட்ரெய்லர் கடைசியா முடியும் போது நீ தமிழனா சிங்களவனானு முரளியை பார்த்து கேட்கும் போது நான் ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லுவாரு. இதான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே எப்படா படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனே கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. என்ன அப்படின்னா இந்த படத்துல நம்ம நாட்டோட ஏகப்பட்ட கலைஞர்கள், நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பரிச்சயமான பல முகங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப ப்ரௌடான மூமெண்டா தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த 800 மூவில முத்தையா முரளிதரன் நடிச்சிருக்காரு, மதுர் மீட்டல் அப்படிங்கிற ஒருத்தர், இவங்களோட சேர்த்து நாசர், ரித்திகா, மஹிமா நம்பியார், நரேன், இவங்களோட நம்ம ஜெயிலர்ல பார்த்த குட்டி பையன் ரித்திக்கும் நடிச்சிருக்காரு. சோ இப்பேற்பட்ட லெஜெண்டரி ஃபேஸஸ்க்கு மத்தியில நம்ம பசங்களும் இருக்காங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க அப்படிங்கறதே வேற லெவல் ப்ரௌடான மூமெண்ட்ல கண்டிப்பா எல்லாருக்குமே ப்ரௌடான மூமெண்டா தான் இருக்கும். சோ 800க்காக எல்லாருமே வேற லெவல்ல வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரெய்லரோட மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா ஜிப்ரானோட மியூசிக் தான். பர்டிகுலரா பல பேர் ஜிப்ரானோட பிஜிஎம்காகவே ட்ரெய்லரை ரிப்பீட் மோட்ல பாத்துட்டு இருக்காங்க. சோ படம் வர்ற வரைக்கும் ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். கான்ட் வெயிட் அப்படிங்கிற ஹேஷ்டேக்க இப்பவே இந்த மூவிக்கு போட்டு வைப்போம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிச்சவங்களோட கதை நாளைக்கு ஜெயிக்க போற நமக்கும் ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.